యజాననం భూతగణాదిశవిదం గవిత్తదం భూతపరక్షారపక్షితం ఉమాసుదం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం వేల్ వేల్ ముర్హా வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷயன். ஏராளமான பேர் திருவண்ணாமலை யாத்திரை சாது யாத்திரைக்கு புக் பண்ணியிருக்கேன். காலையில் சங்காபிஷேகம் நடக்கிறது. இந்த சங்காபிஷேகம் ரொம்ப பிரசித்தி பெற்ற சங்காபிஷேகம். இந்த சங்குக்கு இருக்கக்கூடிய மகிமை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தைகளுக்கு பார்த்துட்டிங்கன்னா சங்கில் தான் பார்த்துட்டிங்கன்னா அந்த தீர்த்தம் விடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த சங்குக்கு அவ்வளோ விசேஷங்கள். ஏன்னா ஓம்கார ஜபத்தை அடக்கி உள்ளது தான் அந்த சங்கு. அந்த சங்காபிஷேகத்தப்போ சண்டி பாராயணத்தப்போ அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹோமத்துக்காக கோபூஜை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஹோமத்திற்காகவும் பிராமண தட்சிணாங்க இருக்கக்கூடிய அன்னதானம், சாதுக்களுக்கு கூட அன்னதானம், இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக பண்ணியிருக்கீங்க. மற்றற்ற மகிழ்ச்சி. இதனுடைய புக்கிங் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சாயந்தரத்தோட க்ளோஸ் ஆகிறது. இந்த திருவண்ணாமலை சாது யாத்திரை ரொம்ப விசேஷகரமான யாத்திரை. இதில் கலந்து கொண்டு இந்த சித்ரா பௌர்ணமியை மிக பிரம்மாண்டமாக சிறப்பிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. சரி, நம்ம ஜோதிட கிளாஸ் ரொம்ப சிறப்பாக போயின்னு இருக்கு. அதேமாதிரி ஸ்ரீயந்திரம் வகுப்பு ரொம்ப அற்புதமாக போயின்ட்டுருக்கு. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அஸ்ட்ராலஜி டீமும் பார்த்துட்டிங்கன்னா ராசியான டீம்னு சொல்லலாம். வைதிக வாஸ்து திருமண விஷயங்கள், இந்த திருமண பொருத்தம் பார்த்து சொல்கிறதுல ரொம்ப அற்புதமான எக்ஸ்பெக்டாக, அதுவும் ஃபோன்லேயே பார்த்துட்டிங்கன்னா இமீடியட்டாக அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும்னு நினைக்கிறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 7397394829 7358409425 இந்த எண்ணுக்கு. இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் வந்து அந்த மோதிரத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அதை நிறையா பேர் அணிஞ்சவங்க இருந்துட்டுருக்காங்க. ரொம்ப விசேஷம். மாவில் வந்து எப்போ சார் மாட்டணும், அதாவது மாவில் வந்து வியாழக்கிழமை மாட்டுறது ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி விசேஷ நாட்களுக்கு உண்டான பௌர்ணமி போன்ற நல்ல நாட்கள், பஞ்சமி போன்ற நல்ல நாட்களுக்கெல்லாம் இந்த மாவிலை இருக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை தரும். வீட்டில் மாவிளைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. இந்த மாவிளை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாவிளை காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து லேசாக கருக்கி, கருக்கினா தீ விட்டு கருக்கி, அதில் வரக்கூடிய அந்த ரக்ஷை இருக்குது பார்த்திங்களா, அந்த ரக்ஷையை நம்ம என்ன பண்ணலாம், அந்த 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 விபூதியை வந்து நம்ம பாத்திரங்களுக்கும் இந்த சுவாமி விக்கிரகங்களுக்கும் போட்டு தேய்ச்சி பாருங்கள். மிகப்பெரிய ஒரு அற்புதமாக கொடுக்கும். ஏன்னா கோயிலெல்லாம் அப்படி தான் பண்ணுறது உண்டு. இந்த மாவிளைக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. அதே மாதிரி மாவில் அந்த ரக்ஷையும் சில தாந்திரிக விஷயங்களுக்கும் உபயோகப்படும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆக இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள சில விஷயத்தை பார்த்தோம். நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 13/4/2022 ஸ்ரீபிள வருஷம் பங்குனி மாதம் 30ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். காலை 8:08 வரை. பின்பு பூரம். இன்றைய திதி துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம். திருவோணம் மகர ராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி வாமன துவாதசி. காலையில் மகாநட்சத்திரம் இருக்குது 8:08 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா பூர நட்சத்திரம். ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம், ஃபினான்ஸ் சம்மந்தமாக பேங்க் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அதே போன்ற வெள்ளி ஹோல்சேல் ரீட்டைல் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெள்ளி சம்மந்தமான பொருட்களை வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்க, ரொம்ப காஸ்ட்லியான பர்ஃபியூம் சம்மந்தமான கடை வச்சுருக்கிறவங்க, பேக் ஷாப்பு, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு அலங்கார பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டுருக்கவங்க, வால்பேப்பர்லாம் பண்ணுவாங்க இல்லையா அவங்க, ஃப்ளோரிங் பண்ணுறவங்களுக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, சினிமா சம்மந்தமான துறையில் ஹீரோவாக கொமெடியனாக, அதே மாதிரி ப்ரொடியூசராக ஃபினான்சியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் வந்து சாரக்கூடியதாக இருக்கும். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இதே ஃபீல்டு தான் இருக்குது, பட் எனக்கு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்றைக்கி நவகிரகத்தில் சுக்கர பகவானுக்கு 2 தீபமும் மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் உங்களுடைய பிரச்சனையிலேருந்து உடனே தீர்வு கிடைக்கும். இன்றைக்கு உண்டான நட்சத்திர பெருமைகள் பார்த்துட்டோம் இல்லையா. இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள், நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, உயர்வான சிந்தனைகள், பல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இது நடக்காது நினச்சிருந்த விஷயங்கள்லாம் நீங்கள் போய் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். விடாது உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக பேசுவீங்க, அது போய் சில விஷயங்களை மற்றவங்க இடத்துல சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், நான் தெரிஞ்சு தான் பேசினேன் அப்படிங்கிறத ஒரு ரொம்ப தைரியமாக செயல்படுத்தக்கூடிய நாளாகும். சில நேரம் பட்ட இடத்துலையே படும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கண்டிப்பாகவும் கவனமாகவும் செயல்படுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் யதார்த்த தடங்கல்கள் இருக்கும், விடாத உழைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக இருக்கும். முடியாத சில விஷயங்களை நினைத்து வருத்தப்பட்டதை விட முடியுங்கிற சில காரியத்தை நினைச்சு சாதிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில சொந்த பந்தங்கள்லாம் வித்தியாசமாக பேசுவோம், அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள். ஏன்னா நேரம் நல்லா இருக்குது, இதை சாதகமாக பயன்படுத்திட்டேன்னா மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக மாறும். இளைய சகோதர சகோதரருக்கு நல்ல விசேஷங்கள் கூடி வரும். எக்ஸாம் எழுதக்கூடிய வாழ்க்கை அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். சில பேர் பேசும்பொழுது மனதளவில் சில சங்கடங்கள் இருக்கும், இருப்பினும் நம்ம திருப்பி ஆவாட்டை நம்ம போய் பேசுவோம், பேசிட்டு போட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில வழக்குகள் செய்யாத தப்புக்காக சில தண்ட அனுபவிக்கிற ஆளுக்கெல்லாம் அதிலிருந்து சில மாற்றங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கடகராசி அன்பர்களே, நன்மை தயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். சில விஷயத்துக்காக கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்க நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை வெளியில் சொல்கிறதும், வெளியில் இருக்கிற பிரச்சனையை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரதும், அதே மாதிரி ஒரு ஷேடோவாக பேசுவாங்க, அதாவது இந்த சப்ஜெக்டை வேறு சப்ஜெக்ட் கூட கனெக்ட் பண்ணி இதை தெரியாத மாதிரி பேசுவாங்க, அந்த மாதிரி சில நாசூக்காக பேசி அந்த காரியத்தை வெல்லக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சாதுரியத்தனமான பேச்சும் சாதுரியத்தனமான சிந்தனையும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களை, நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் உடல் உபாதைகள் மட்டும் அப்பப்போ இருந்துருக்கும். சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தினத்தில் பெருகுவீங்க. அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில பொருட்களை மறந்து வச்சுட்டு நான் இங்கே தான் வச்சேன்னு சொல்லுவேன், பட் நம்ம மறந்து வேறு இடத்துல வச்சுருப்போம். அப்படி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மனசில் ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். காலை வேளைகளில் மக நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் சின்ன சில காரியங்கள் நடக்காது, அதுக்கப்புறம் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு அதே மாதிரி ஃபீலிங் இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நில பலவர்ண நில வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களை, நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். அதே மாதிரி பிளாஸ்டிக் சம்மந்தமாக, மரம் சம்மந்தமாக, கார்பெண்டிங் சம்மந்தமாக, பிளம்பிங் சம்மந்தமாக, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, திருமண மண்டபம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களை, அமைதியாக இருந்து சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விடாத உழைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம வேலைக்கு சேர்ந்தாச்சு, இனிமேல் சொந்த தொழில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற வாழ்க்கை நிச்சயம் அந்த காரியங்கள் அனுகூல்யமாக பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நண்பர்கள் மூலமாக சில விஷயத்தை சாதித்துக் கொள்வீங்க. திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை மூணாவது மனுஷால விட்டு தீர்க்கப்படாது, நீங்களே பேசி தீர்க்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப நாள் வராத பணம் இன்றைக்கி வந்து சேரத்துக்குண்டான வாய்ப்புகளாக இன்றைய தினத்தில் உண்டு. இடம், வீடு, பொருள், வாகனங்கள்லாம் மாற்றக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ருச்சிராசி என்பர்களே, நல்ல காரியத்தை நினச்சி சில காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருக்கும். முக்கியமான நபர்களை சேர்ந்து சந்தித்து சில விஷயத்தை பற்றி பேசுவீங்க, அது மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கும். பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறவா, யாராவது சிரமப்படுறவாளை கண்ணில் பார்த்தாலும் நீங்கள் உதவி செய்வீர்கள். உங்களுக்கு சிரமம் இருந்தாலும் அது மற்றவங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம யோசிக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம லைஃப்பில் பண்ண தவறுகள், இனிமேல் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, டயம் தான் மிகப்பெரிய பொக்கிஷங்கிறத உணர முடியும். வேலைவாய்ப்பு தேடிந்திருக்கவளுக்கு வேலைவாய்ப்பு அமைந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு சிறு விஷயங்களில் ரொம்ப யோசித்து செயல்படுவீங்க. முந்தி மாதிரி இப்போ இல்லையேன்னு பல பேர் சொல்கிற அளவுக்கு இருந்துருக்கும். குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும். சின்ன பிரச்சனையை பெருசாக நினச்சிருந்த காலமெல்லாம் போய் பெரிய பிரச்சனையை கூட சிறுசாக நினைக்கக்கூடிய ஒரு எண்ணங்களாக மனசில் இருந்துருக்கும்.
அதே சமயம் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இன்னும் பெரிய வீடாக பார்க்கணும்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீடு இடம் பொருள் மாற்றம் எதிர்பார்த்துட்டுருக்கிறவளுக்கு நிச்சயம் அந்த காரியம் வெற்றியாகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, நல்ல காரியங்கள்லாம் கூடி வரும். இருப்பினும் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு கவனம் என்பது தேவை. சில விஷயங்களில் பிரயாணம் பண்ணுறதோ இல்லை மற்றவாட்ட பேசும்பொழுது மற்றவங்களை பற்றி ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. ஏன்னா நீ அவங்க பேசுகிறது ரெக்கார்டாகாது, நீங்கள் பேசுகிறது ரெக்கார்டாக மாறிடும். அதனால் ரொம்ப பார்த்து பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. கார்மெண்ட் சம்மந்தமான இருக்கிறவங்க, ஸ்டிச்சிங் சம்மந்தமாக, டெய்லரிங் சம்மந்தமாக இருந்துட்டுருக்கவங்க, தண்ணீர் சம்மந்தமான விற்பனை, ஜூஸ் கடை வச்சுட்டுருக்கிறவங்க, பழக்கடை வச்சுட்டுருக்கிறவங்க, ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அரிசி சம்மந்தமான வியாபாரம், குடோன் வச்சுட்டுருக்கவங்க, ஃபேக்ட்ரி வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, நிறைவான நாள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சிறு சிறு பிரயாணங்கள், சிறு சிறு விஷயங்களை பற்றி நிறைய யோசிப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை எப்பப்போ சிந்தித்து நம்ம என்ன பண்ணணும், மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். நிச்சயமாக அந்த காரியங்கள்லாம் வெற்றி அடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகக்கூடியதாக, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். உங்களை பார்க்க வரவங்க, அதே சமயத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள், அவர்கிட்டருந்து ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கொள்வீங்க. இதுதான் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இறைவனுடைய நம்பிக்கை தலைக்கு வர்றது தலபாகத்தோடு போகுங்கிற கணக்காக சில பிரச்சனைகளையும் தவிர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் மாறும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் எதிர்பார்த்துட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ஒரு பக்கம் வரவுகள் இருக்குங்க, இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்குது. என்னப்போ இவ்வளோ செலவுகள் ஆகலைன்னு அப்பப்போ சங்கடப்படுவீங்க, பின்னாடி வரவுகள் எடுத்துருவீங்க. சமயோஜித யோசனையும் சில காரியத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அற்புதமாக செயல்படுத்துவீங்க. அது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம வேலை செய்யக்கூடாது, மற்றவா வேலை செஞ்சு அதன் மூலமாக நான் பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பண வரவுகளை கொண்டு வந்துடுவீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. ஆனால் செலவுகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும், அதீத செலவுகளும் இருக்கும். அதெல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் படித்து ஒன்று ஜெயிக்கணும்னு நினச்சிட்டுருக்கவங்களுக்கு வெற்றி ஆயிடும், புதிய தொழில் கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான விசேஷ பிரத்யேக பலாபலன்களை பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். நம்ம நினச்சது நடக்கிறதுக்கு பல விஷயங்கள் நம்ம வேண்டுவதுண்டு. அந்த மாதிரி ஒரு காரியங்கள் நடைபெறுறதுக்கு நிறைய பேர் இதுக்கு நடக்கக்கூடாதுன்னு பல பேர் தடங்கள் நினைப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா, சில வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் அப்படி இருக்கும், ஒரு கல்யாண காரியங்களோ, அவங்க சொந்த பந்தங்களே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கெல்லாம் நடக்கப்படாது அப்படின்னு நினச்சிட்டுருப்பா. அல்லது இவங்க நடப்படாதுன்னு நிறைய ஆப்போசிட் பீப்புள் வந்து இருப்பாங்க. இப்போ அதிலிருந்து நம்ம வந்து மாறுறதுக்கு, அதிலிருந்து வந்து நமக்கு வந்து ஒரு தெளிவடைகிறதுக்கு, அதாவது சத்துருக்களுடைய தடங்களும் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கும் உண்டான அற்புதமான ஒரு மந்திரம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அம்பாள் வந்து எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜுவால ரூபினியாக இருக்கா. அந்த ஜுவால ரூபினியாக இருக்கக்கூடிய அந்த தேவி நம்மளுடைய காமியார்த்த காரியங்கள், நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்களை அற்புதமாக ஜெயித்து தர்றதுக்கு இந்த மந்திரங்களை சொல்கிறது ரொம்ப விசேஷம். இது வந்து விளக்கேற்றும் போது சொல்லணும். ஜுவால காமினி, ஜுவால காமினி, ஜுவால காமினி, ஜுவால காமினி, ஜுவால காமினி, ஜுவால காமினி, ஜுவால காமினின்னு சொல்லிவிட்டு அக்னியை பார்த்து நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். உங்களுடைய வேண்டுதலை அதுக்கப்புறம் கடைசியில் 36 முறை சொன்னதுக்கப்புறம் இந்த உங்கள் வேண்டுதலை வச்சுக்கணும். இந்த மந்திரத்தை 1000 தடவை சொல்லும்போது அற்புதமான பலன், 10,000, 20,000 அப்படி லட்சோப தடவை சொல்லும்போது அதுக்குண்டான பலனே சித்தி கிடைக்கும். அப்போ ஏற்பட்ட அந்த அற்புதமான பலன்களை நீங்கள் வேண்ட 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 மிகப்பெரிய நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு உண்டான ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயஸ்தம், உங்களுக்கு உண்டான விசேஷ விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ராசி பலன் நிகழ்ச்சியில் ராசி பலன், ஆன்மீக தகவல், குட்டி ஸ்டோரி, அதே சமயத்தில் டெய்லி ஒரு அஸ்ட்ராலஜி அல்லது ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், லைஃப்பில் ஜெயிக்கணும் உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அஸ்ட்ராலஜி வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். இது ஒரு ஃபார்முலா. அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு கைடன்ஸாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நம்மளுடைய 18 ரிஷிகளும் சித்தர்களும் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான செய்தி இது. இதைத்தான் நம்ம வந்து அஸ்ட்ராலஜி கிளாஸாக எடுத்துட்டுருக்கோம். இந்த கிளாஸ் ஆண் பெண் இருபாலனரும் படிக்கலாம். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா,
நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் யாத்திரை, இந்த கோயில்களுக்கு யாத்திரை பண்ணும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கும். பிரசித்தி பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் உண்டுங்க. அப்பேற்பட்ட பலன்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். அந்த இடத்துக்கு போய் யாகங்கள் பண்ணும்பொழுது நம்மளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பலம் கூடி வரும். அக்னியில் புரோகிதம் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம்னு ரிக்வேதம் சொல்லியிருக்கு. அதுவும் அந்த பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் பண்ணுறது அது இன்னும் மகத்துவத்தை கொடுக்கும். திருவண்ணாமலையில் தான் நம்ம சாது யாத்திரைகள் சாதுக்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல சண்டி பாராயணத்தோடு ஹோமம் பண்ணுறோம். இந்த வாட்டி சங்காபிஷேகம், சங்கில் வந்து வளம்புரி இடம்புரின்னு ரெண்டு இருக்குது. இந்த சங்கை திருப்பி பார்த்திங்கன்னா தெரியும், இந்த வளம்புரி இடம்புரி சங்குக்கு அவ்வளோ மகத்துவம் மகிமை உண்டு. நிறையா பேர் வெளிநாடு வெளியூர்கள், அதே மாதிரி இந்த பூஜைக்காக உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எல்லா சக்திகளும் சேர்ந்து ஒரு சக்தியாக இருக்கும்போது மிகப்பெரிய பலன். உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கோ பூஜைக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் ஒருத்தர், இப்போ அப்படி இல்லை, நாலு பேர் இந்த கோ பூஜைக்காக ஏற்றுன்னு இருக்காங்க. இப்படி பல்வேறு யாகங்களில் நம்ம அற்புதமான சில விஷயங்களை நம்ம பண்ணுறோம். மிகப்பெரிய பிரபல்யங்கள் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சாதி யாத்திரையில் இரவு கிரிவலம் நம்ம போகிறோம். இந்த மாதிரி நிறைய ஆன்மீக காரியங்களை நம்ம எடுத்து பண்ணணும். நம்மளுக்குள்ளே பக்தி நிலைக்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரும். இன்றைக்கி உண்டான நம்ம நிகழ்ச்சியை பார்த்தோம். நம்ம அஸ்ட்ராலஜர்ஸ் டீம் ரொம்ப அழகாக திருமண பொருத்தம், வைதீக வாஸ்து, நியூமராலஜி போன்ற பல்வேறு விஷயங்களை ஜோதிட சம்பந்தமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஆன்லைன் மூலமாக. உடனே எனக்கு திருமண பொருத்தம் பார்க்கணும், ஒன்றும் வேண்டாம், 7397394829 7358409425 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபோன் மூலமாகவே உங்களுக்கு திருமண பொருத்தம், நியூமராலஜி, இந்த வைதிக வாஸ்து வாஸ்து சாட்டு, அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக நம்ம அஸ்ட்ராலஜர்ஸ் டீம் வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. மேலும் தேதி குறிக்கிறது, நாலு நட்சத்திரங்கள் குறிக்கிறது, நம்ம பண்டிட்ஸ் டீம் பண்டிதர்கள். எனக்கு இந்த கோயிலில் இந்த சந்தேகம் இருக்குது, இந்த கோயில் இந்த விசேஷ சந்தேகம் இருக்குது, இந்த எங்கள் வீட்டில் வந்து இது சந்தேகம் இருக்குது, நம்ம பண்டிட் கிட்டே பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உடனே அதற்கும் நம்ம ஃபோன் மூலமாகவே பண்ணித்தரோம். ஏன்னா இப்போ வந்து சில பேர் வர முடியும், சில பேர் வர முடியாது, அந்த கேள்விகளை எங்கே கேட்குறதுன்னு தெரியல. அதற்குன்னான ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை பண்ணுறோம். இப்போது நம்ம அஸ்ட்ராலஜர் வந்து நம்மளுடைய இடத்துலையே வந்தவுடனே நீங்கள் அஸ்ட்ராலஜி பார்த்துக்கலாம், அந்த மாதிரியும் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணுறோம். ஸோ இது போன்ற பல்வேறு விஷயங்களை முருகாசேஸ் மூலமாக நம்ம பண்ணிட்டுருக்கோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷி. நன்றி, நமஸ்காரங்கள்.